ஜனனி பாலு சார் எங்கூட ஒரு இன்ட்ரோ ஆனதே ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு விஷயந்தான். என்னென்னா, ஒரு நாள் டென்னிஸ் வந்து எனக்கு ஃபோனில் சொன்னார், இந்த மாதிரி ஜனனின்னு ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரத்தில் எடுத்து பேசுங்கன்னாங்க. நானும் வெயிட் பண்ணேன், ஜனனின்னு யாரோ கால் பண்ணுறாங்கன்ட்டு. காலும் வந்தது, ட்ரூ காலர்லேயும் ஜனனின் தான் வந்தது. நான் எடுத்து ஹலோ அப்படின்னு ஒரு கரகரன் கட்டக்குரலில் ஒரு வாய்ஸு. நான் நினச்சேன் த்ரோட்டு சரியில்லை போலன்னு, சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. மேடம் அவர் அவர் எடுத்தோன்னே அதான் சொல்லார், நான் ஜனனி பேசுகிறேன் அப்படின்னாரு. சரி சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு டக்குன்னு டவுட் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் என் ஃபோட்டோ அனுப்புகிறேன் பார்த்துட்டு பேசுங்கன்னு. என்ன சொல்கிறாருன்னு நானும் கட் பண்ணி பார்த்தேன். பார்த்தோன்னே இவ்வளோ தாடி வச்சு ஒரு பொண்ணான்னு ஒரு டவுட் ஆயிடுச்சு. அப்புறம் உத்து பார்த்தா, அட நம்ம சின்னி ஜெயின் சார் எப்படி இப்படி வீங்கினாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா, அப்புறம் தான் அவர் பேர் வந்து ஜனனி பாலுன்றது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், சார் முதல்ல அதை சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ஏன் டவுட் வந்துச்சுன்னா, டெனிஸ் சார் அந்த நம்பர் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்தாருன்னா எனக்கு அந்த இது, ஏன்னா இப்போவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா பாக்யராஜ் சார் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் விட்டு முருங்கா மேட்டர் தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்டுருக்காரு. ஸோ அதனால் அந்த டவுட் வந்து சரி. இப்போது ஜனனி பாலு சார் ஆக்சுவலாக உண்மையிலே வந்து அவருடைய தைரியத்தை நிச்சயமாக பாராட்டணும். ஏன்னா அந்த மாதிரி அங்கே ஆக்சுவலி உண்மையிலேயே சொல்கிறேன், அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் டெனிஸ். ஏன்னா நான் போய் பார்த்தேன் அவரோட அந்த, அவர்கிட்ட எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்க அந்த இது பண்ணும்போதே தெரிஞ்சுது. ஸோ அங்கே பெரிய ஆள் தான். பட் இங்கே அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்கிற அந்த விஷயத்தை முதல்ல பாராட்டணும், அந்த தைரியத்தை பாராட்டணும். அப்புறம் இன்னொரு தைரியத்தையும் பாராட்டணும், தைரியமாக ஒரு சுடிதார் போட்டு வந்து உட்காந்துருக்குற வேஸ்ட்டு. அதில் பாரு, ரெண்டு பேருக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுது, அதே கலர் வேறு. ஸோ வந்து நல்ல மனிதர் எல்லாத்தையும் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு அப்புறம் என்ன நல்ல. ஸோ வந்து அந்த தைரியமான மூவை பாராட்டணும். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக அதை வரவேற்கணும். அண்டு அந்த டெனிஸ் ப்ரோ அவரும் வந்து ஆக்சுவலாக அவரும் அப்படி தான், யார் வந்து அங்கே போன வாட்டி போகும்போது ஏர்போர்ட் பிக்கப் பண்ண வந்தார். நான் வந்தோடனே பார்த்துட்டு, என்னடா விவேக் ஓபராய் நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்கிறாரு, இருந்தால் பார்த்தேன் வர அப்படியே இருக்கார் அந்த விவேக் ஓபராய் அவர் மாதிரியே. அண்டு இங்கேருந்து போகும்போது ஆக்சுவலாக அந்த சீடி இங்கே நிறையா இருந்தது. நான் வந்து வேறு ஒரு ஷோக்காக போனேன், அப்போ சொன்னார் இந்த மாதிரி ஃபோனில் பேசிட்டு இந்த மாதிரி சீடி மட்டும் நீங்கள் எனக்கு எடுத்துன்னு வரீங்களா அப்படின்னாரு. ஓகே, அது என்ன பேக்ல தானே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானும் நிறையா இந்த சீடிலாம் நிறையா இருந்தது இன்ஃபேக்ட், அது எல்லாத்தையும் போட்டு செக்கிங் இதில் போகிறேன். இங்கே ஏர்போர்ட்டில் கூட இன்னொரு நண்பரும் வந்தார், அவர் ஃப்ளைட்டுனாலே சரக்கச்சிருவார் போல் வந்து ஆல்ரெடி அப்படி தான் இருக்கார் அவர். இந்த மயில்சாமி சார், எம்எஸ் பாஸ்கர் சார்லாம் கேரக்டராக பண்ணுவாங்க, அது அப்படி ரியலாக அப்படி வாழ்ந்து இப்படியே இருந்தார். நானே என்னடா இது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதில் போனால் அங்கே செக்யூரிட்டி செக்கில் இதில் கேட்குறாங்க, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. இவர் வெடிகுண்டு, என்னது இவ்வளோ தைரியமாக சொல்லான்னு கூட்டு போயிட்டாங்க, வெடிகுண்டு பசங்கன்னு சீடிச்சு அதை ஃபுல்லாக சொல்லலை அவருன்ட்டு. இப்போ நான் சொல்லும்போது கூட குனிஞ்சு ஃபோனை பார்த்துன்னு இருக்கார் அவர். ஓகே, ஸோ அதனால் வந்து அப்படி தான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்டு அங்கே போகும்போது தெரிஞ்சது உண்மையிலே டெனிஸ் வந்து அங்கே பெரிய சூப்பர் ஸ்டார்ன்றது. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், யாரோ பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ஊர் சிவகார்த்திகேயன்ற லெவலுக்கு உண்மையிலே பெரிய ஆள் தான் அவரும் அங்கே. அண்டு கல்யாணம் பண்ணால் அப்படி பண்ணோம், ஏன்னா அழகான ஒரு ஒய்ஃபு, அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நல்ல அழகான ஒரு ஹீரோயினையும் கொடுத்து ரொமான்ஸினெல்லாம் வேறு எடுத்து இந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் வந்து ஃபோன் எடுத்து நேம செக் பண்ணி இப்படி தான் நடக்குது. பட் அவங்களே வந்து ரொமான்ஸ்லாம் எடுத்து ஒன் மோர் போகலாம் ஒன்றும் அப்படின்லாம் சொல்லி நிறையா எடுப்பாங்களாம். இவர் அதை தைரியமாக வந்து ஏதோ நம்ம பர்ஃபார்மன்ஸுக்காக தான் எடுக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சூப்பருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்துங்க இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.